புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு நாம் இந்த தளிகையிட்டு செய்யக்கூடிய வழிபாடு அற்புதமான நலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இப்ப தளிகையிடுவது அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் நாம செய்யணும், நான் எளிமையா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 5 வகையான கலவை சாதங்கள் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். சக்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்ச சாதம், அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம், பெருநெல்லிக்காயில செய்யக்கூடிய சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த 5 வகையான சாதங்கள், மிளகும் சீரகமும் மட்டும் போட்டு சுடக்கூடிய வடை, உளுந்து வடை, அதுக்கப்புறமா கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ள சுண்டல், இதுதான் நாம பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்கு செய்ய வேண்டியது. பானகம் வச்சுக்கலாம், துளசி தீர்த்தம் வச்சுக்கலாம், மாவிளக்கு இதோட வைக்கிற வழக்கமும் சில பேருக்கு உண்டு, அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா தனியா கூட ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வெறும் மாவிளக்கு போட்டு பெருமாளுக்கு நாம வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த நெய்வேத்திய பொருட்களை செஞ்சுட்டு எப்படி தளிகை போடுறது அப்படின்னா, உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதன்படி நீங்க தளிகையிடலாம். இப்ப 5 சாதத்தையும் அப்படியே வரிசையா வச்சு நாங்க தளிகை போட்டு பழக்கம் அப்படின்னா அப்படி போடுங்க. இல்ல விருப்பமா இருக்கு, நாங்க பெருமாளுடைய திருவுருவத்தை நாங்க போடுறோம் அப்படின்னாலும் நீங்க போடலாம். எளிமையா சில பேர் வந்து சாதம் வடிச்சு நாங்க சாம்பார் வச்சு அந்த மாதிரி தாமா நாங்க தளிகை போட்டு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதன்படியே போடுங்க. உங்களால என்ன முடிகிறதோ அதை செய்யுங்கள். நாம் செய்வதை உள்ளன்போடு செய்தால் இறைவன் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்.